டியோ viewers, வெல்கம் பேக் டு விவா இங்கிலீஷ் Escape. இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்போக்கன் இங்கிலீஷில் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற டாபிக் ஒன்ஸ் இந்த வேர்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் மூன்று விதமான வழிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பக்கத்தில் சப்ஜெக்ட் ஓப் போட போகிறோம் எந்த சுச்சுவேஷனில் இதை பயன்படுத்தலாம் ஒரு சம்பவம் நடந்த உடனே அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒன்ஸுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சூட்டபுளாக இருக்குங்க ஸோ இது ஈக்குவலாக இருக்கிற இன்னொரு ஃப்ரேஸ் பார்த்திங்கன்னா ஆஸ் ஆஸ் இதையும் நீங்கள் சேம் அதே சுச்சுவேஷனில் பயன்படுத்தலாம் ஸோ டெஃபினேஷன் என்னென்னா அட் த மோமெண்ட் வென் அது நடந்த உடனே அப்படின்ற அர்த்தத்தை அது கொடுக்குது ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒன்ஸ் ஐ ரீச் ஹோம் வீட்டிற்கு போன உடனே ஐ வில் கால் யூ நான் உன்னை அழைக்கிறேன் இந்த ஒன்ஸுக்கு பதிலாக இப்போ ஆசோனஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் ஆஸ் சூன் அஸ் ஐ ரீச் ஹோம் ஐ வில் கால் யூ ஸோ சேம் மீனிங் தான் பட் ஆஸ் சூன் அஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒன்ஸ் வந்து இங்கே ரொம்ப பொருத்தமாக இருக்குது ஈஸியாகவும் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒன்ஸ் ஐ ஹேர்ட் யோர் வாய்ஸ் உன்னோட குரலை கேட்ட உடனே ஐ ரெக்கக்னைஸ்ட் யூ நான் உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன் நீ தான் கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ இந்த ஒன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஒண்டர்ஃபுல்லான கோட் ஒன்று இருக்குது அதை நான் உங்களுக்கு போடணுன்னு ஆசைப்பட்டேன் ஒன்ஸ் தெய் ஸ்டாப் டாக்கிங் டு யூ உன்னிடம் பேச நிறுத்திய உடனே தெய் ஸ்டாட் டாக்கிங் அபவுட் யூ உன்னை பற்றி மற்றவர்களிடம் பேச ஆரம்பிப்பார்கள் ஸோ எப்போ சில பேர் நம்மக்கிட்ட பேச நிறுத்துகிறாங்களோ நிறுத்திய உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்க நம்மளை பற்றி தப்பாக மற்றவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஒரு அருமையான கோட் அது பட் இங்கே மெயினாக நம்ம சிந்திக்க வேண்டியது அந்த ஒன்ஸ் பாருங்கள் அதே மாதிரி ஒன்ஸ் தை ஸ்டாப் டாக்கிங் டு யூ உன்னிடம் பேச நிறுத்திய உடனே ஸோ நெக்ஸ்ட் மீனிங்க்கு நம்ம போயிடலாம் ஒன்ஸ் நம்ம பயன்படுத்துகிற இன்னொரு விதம் முன் ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஒன்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஸோ மீனிங் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அட் அ ப்ரீவியஸ் டைம் முன்பு நடந்த இல்லை முன்பு இருந்த ஒரு காலத்தில் ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஹி வாஸ் அ சிங்கர் ஒன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு காலத்தில் அவர் ஒரு பாடகனாக இருந்தார் இருந்தான் ஸோ இந்த ஒன்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டோரி சொல்லும்போது பசங்களுக்கு நம்ம சொல்லுவோம் ஒன்ஸ் அப் ஆன் அ டைம் முன்பு ஒரு காலத்தில் அப்படின்னு நம்ம தொடங்குவோம் இல்லைங்களா அந்த மீனிங் தான் அது செகண்ட் எக்ஸாம்பிள் ஐ வாஸ் லைக் யூ ஒன்ஸ் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு காலத்தில் நான் உன்ன மாதிரி தான் இருந்தேன் ஸோ இந்த இடத்துல ஒன்ஸுங்கிறது முன்பு ஒரு காலத்தில் முன்னொரு காலத்தில் அப்படின்ற மீனிங்கில் வருது ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் இன்னொரு வே பார்த்தீங்கன்னா ஒரு முறை இல்லைன்னா ஒரு தடவை அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குங்க ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆன் ஒன் அக்கேஷன் ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள் ஐ ஹாவ் பீன் தேர் ஒன்ஸ் நான் ஒரு தடவை அங்கே இருந்திருக்கிறேன் இல்லைன்னா ஒரு தடவை நான் அங்கே போயிருக்கிறேன் அந்த மீனிங் வருது ஸோ ஒரு தடவை இல்லைன்னா ஒரு முறை நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐ கோ தேர் ஒன்ஸ் அ வீக் இது நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு விஷயம் ஒன்ஸ் அ வீக்னால் வாரத்திற்கு ஒரு முறை நான் அங்கே போகிறேன் ஸோ இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒன்ஸ் அ வீக்குன்றதுக்கு பதிலாக ஒன்ஸ் அ டேன்னு சொல்லலாம் ஒரு நாளில் ஒரு தடவை ஒன்ஸ் அ மந்த் மாதத்தில் ஒரு தடவை ஒன்ஸ் அ இயர் வருடத்தில் ஒரு தடவை இந்த ஒரு தடவைன்றதுக்கு பதில் ஒரு தடவைங்கிறத ப்ளூரல்லே நம்ம பயன்படுத்தலாம் இந்த மந்த் டே இயர்ஸ் எல்லாமே கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒன்ஸ் இன் டூ டேஸ் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை ஒன்ஸ் இன் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ் இப்படி நீங்கள் அந்த கவுண்ட் எத்தனை வேணால் நீங்கள் போடலாம் பட் ஒன்ஸ்ன்றது ஒரு தடவைன்ற மீனிங்காக அங்கே கொடுக்கும் ஸோ இங்கே இன்னொரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கலாம் ஒன்ஸுக்கு முன்னாடி நாட்டு போடும்போது என்ன மீனிங் நாட் ஒன்ஸ் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் நாட் ஒன்ஸ் டிட் ஐ கம் ஹியர் ஒரு தடவை கூட நான் இங்க ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க நாட் ஒன்ஸ் பக்கத்தில் சப்ஜெக்ட் இல்ல வேர்ப் ஆக்சிலரி வேர்பை போட்டுட்டு தான் சப்ஜெக்ட் போடுவோம் அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் வரும் எக்ஸாம்பிள் பாருங்க நாட் ஒன்ஸ் டி தேங்க்யூ ஒரு தடவை கூட அவ நன்றி சொல்லி நான் கேட்டதில்ல அந்த ஸ்ட்ரக்சரை நல்லா மெயினாக கவனிச்சுக்கோங்க நாட் ஒன்ஸ் பக்கத்தில் ஆக்சிலரி வேர்ப் வரும் இங்கே நான் டிட் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் டஸ் யூஸ் பண்ணலாம் ஹேவ் யூஸ் பண்ணலாம் ஹேஸ் யூஸ் பண்ணலாம் அது உங்களுடைய சுச்சுவேஷனை பொறுத்து பட் ஆக்ஸரி வேர்பை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வேப் அப்போ அந்த மீனிங் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த விதத்துலேயும் நம்ம ஒன்ஸ் பயன்படுத்தலாம் ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்